ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நெயில் பாலிஷ் பாட்டில் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதில் ஒன்று மட்டும் எடுத்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஃபெவிக்ரைல் மோல்டிட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, அதனால் வந்து அதை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபெவிக்ரைலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த மோல்டிட்டில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெசின் அண்ட் ஹார்ட்னர், இது பார்த்தீங்கன்னா எம்சியில் இருக்கு இல்லையா, அதில் இருக்க மாதிரி தான் இருக்குது. எம்சியிலானால் 15 ரூபா, இதோட விலை பார்த்திங்கன்னா 25 ரூபா. ஸோ இதில் என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இதை நம்ம பிரித்து பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டேன். ஸோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, எம்சியில் எப்படி பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் இருக்குமோ அதே மாதிரியே இதில் வந்து கிரே கலர் அண்ட் ஒயிட் கலர் இருந்துச்சு. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இது ரெண்டுத்தையுமே சமமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணால் சாண்டல் கலருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயிட் அண்ட் இந்த கிரே கலரை மிக்ஸ் பண்ணால் சாண்டல் கலர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்சியிலனால் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா பிளாக் கலர் தான் வரும். ஏன்னா எம்சியில் வச்சு ஏற்கனவே நம்ம ரொம்ப அழகான ஒரு இயரிங், அதுக்கப்புறமா ஒரு ரிங் ஹோல்டர் மாதிரி பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த எம்சியில் மாதிரியே ஃபெவிக்ரைல் மோல்டிட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ரெண்டும் சமமாக எடுத்து இவங்க நல்லா அதை வந்து சப்பாத்தி மாதிரி பெசையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் நல்லா பெசைஞ்சு அந்த ஒரு சாண்டல் ஒயிட் கலரில் வந்துருச்சுன்னா அதுதான் அதோடய கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது இது நல்லா நமக்கு எப்படி வேணாலும் டேர்ன் பண்ணலாம், இதை பாருங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எம்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லிப்பரியாக க்ளூ போட்டால் எப்படி இருக்குமோ ஜவ்வு மாதிரி இருக்கும், ஆனால் இது ரொம்ப உடையிற மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, கிராஃப்ட்டுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம கையை வந்து கழுவிடுறது நல்லது, இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இது கையில் அப்படி அப்படியே ஒட்டுது, மைதா மாவை விட ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் கை கழுவாமல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதில் இதை வந்து நல்லா பென் யூஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவை நம்ம திரட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது. எதுக்குன்னா நமக்கு ஒரு லேயர் மாதிரி இது வேணும் அப்படின்றதுனால பண்ணுறேன். பட் இது எடுக்க வரல, அதனால் ஸ்ட்ரைட்டாக அந்த நெயில் பாலிஷினுடைய அந்த பாடி இருக்கு இல்லையா அது இது மேலே வச்சு இதில் அப்படியே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒட்ட பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒட்டாமல் வரதுக்கு டிப்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வழியாக இதை எடுத்து நம்ம இதில் ஒட்டியாச்சு. இப்போ இதில் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணி இதில் அழகாக நம்ம ஒட்டலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் லைட்டாக வாட்டரை டச் பண்ணிவிட்டு இதில் பண்ணால் நமக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்குது. அதே மாதிரி இது காயிற ஸ்டேஜில் இருந்தால் கூட கொஞ்சம் அழகாக நமக்கு வந்து மைதா மாவு பதத்துக்கு வருது. ஆனால் இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது டஃப்பாக தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு லேயர் அப்படியே கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பாதி இருக்குது இல்லையா, அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா ரவுண்டாக வந்து உருட்டிக்க போகிறோம் சரிங்களா. ஒரு உருண்டையாக நமக்கு தேவைப்படுது, அந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு இந்த நெயில் பாலிஷினுடைய நெக் இருக்கு இல்லையா அதில் இந்த ரவுண்ட் பாலை நம்ம அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த மோல்டிட்டில். ஸோ அட்லாஸ்ட் ஒரு பாட்டரி பண்ணுற மாதிரி தண்ணி யூஸ் பண்ணி அழகாக அதை செதுக்கி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து அதோட டாப்பில் இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். வச்சிட்டோன்னா நம்மளுடைய அந்த ட்ரையிங் பார்ட்டுக்கு வந்துடலாம். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ப்ராசஸ் பண்ணிடணும். எதர் ஒரு ஷார்ப் ஸ்டிக் இல்லைன்னா நைஃப் யூஸ் பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி கோடு வர மாதிரி நம்ம பண்ணணும். அந்த கோடு நீங்கள் அதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து ஸ்டிக் கூட எடுத்து பண்ணலாம், நைஃப்பில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இந்த கோடு வந்து இந்த என்டையர் மேலே இருக்கிற அந்த பால் முழுக்க நம்ம பண்ணணும். அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணிட்டோன்னா நமக்கு வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ 90 மினிட்ஸில் இது காயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1.5 hours. ஸோ காஞ்சதுக்கப்புறமா இதில் பெயிண்டிங் ஒர்க்குக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌன் கலர் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணும்போது அதில் எந்த ஷேட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எதர் டார்க் ப்ரௌனாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் லைட்டாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் ரெட் கலர்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து மேலே வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கிறோம். ஸோ க்ரீன் கலரில் வந்து லைட் க்ரீனை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இதில் வந்து நம்ம இந்த மாதிரி அடிச்சிடுறோம். ஸோ க்ரீன் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஒரு 2-3 லேயர் கொடுங்க, ஏன்னா வந்து இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால கலர் ஒட்ட மாட்டேங்குது. வாட்டர் கலர்னால் ஒட்டும், இது ஃபேப்ரிக் பெயிண்ட் அப்படின்றதுனால கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால இதில் செட் ஆகலை. இப்போ அந்த நடுவில் லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அங்கே மட்டும் டார்க் கலர்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். ஏன்னா இதுக்கான அந்த ஷேடிங் எஃபெக்டை வந்து நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த வேலை. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, இதனுடைய அந்த டாப் இருக்கு இல்லையா அதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிங்க் கலர் அடிக்க போகிறோம். ஸோ ரெட்டிஷ் பிங்க், டார்க் பிங்க் இருந்தால் அடிச்சுக்கோங்க.
அதுக்கு மேலே திருப்பியும் ஒரு லைட் கலர் பிங்க் வந்து கோட்டிங்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா அதுக்கு ஒரு ஷேடிங் எஃபெக்ட் கொடுக்கணுன்றதுனால ஃபஸ்ட்டு டார்க் பிங்க், அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட் பிங்க் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் கலர் லைன்ஸ் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு கோடு மாதிரி நம்ம இப்படி வரையணும். ஸோ அது இப்படி ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒவ்வொரு கோடுக்குமே ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சோன்னா சுற்றி இந்த மாதிரி நமக்கு வரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கை வந்து பிடிச்சிட்டு மேல் பக்கத்துலேருந்து டவுன்வர்ட்ஸாக இழுங்க, இல்லைனா அப்படியே ஆப்போசிட்டாகவும் நீங்கள் பண்ணலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஃபுல்லாக பண்ணும்பொழுது ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணணும். அப்படி பண்ணால் இந்த மாதிரி நமக்கு அழகாக கிடச்சிடும். ஸோ இது என்ன நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த டாப்பில் லைட் பிங்க் கலரை வந்து ஒரு கோடு மாதிரி இப்போ நான் கொடுத்தாச்சு. அடுத்து சென்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லோ கலர் டாட் அப்படின்றதையும் நம்ம வைக்கணும். வச்சுட்டோன்னா நமக்கு அழகான ஒரு சக்யூலண்ட் மாதிரி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கரெக்ட், கேக்டஸ் தான். இந்த கீழே ப்ரௌன் கலர் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு அழகான ஒரு டூடில் மாதிரி நம்ம ரெண்டு கண், அப்புறமா ஒரு வாய் மட்டும் வரைஞ்சிடுறோம். இந்த தொட்டி மாதிரி நம்ம கீழே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி மேலே ஒரு சின்ன மெல்லீஸாக இந்த நான் டூத் பிக் வச்சுருக்கேன் இல்லையா அந்த சைஸ்க்கே அந்த மோல்டிட்ட கொஞ்சம் உருட்டி அதை சுற்றி ஒரு ரவுண்டு மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த தொட்டி கொஞ்சம் அகலமாக தெரியும். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா மோல்டு காலியாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் இந்த தொட்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக அந்த பா ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அழகாக கிடைக்கும். அதுக்காக தான் பாட் ஷேப்பில் தான் எப்போவும் நம்ம தொட்டி வைப்போம் இல்லையா, இந்த செடிங்களுக்கெல்லாம் அந்த ஷேப் கிடச்சிரும். ஸோ இதில் ஸ்மைல் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இதில் கலர் காம்பினேஷன் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், டிசைனும் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். மூடி இருக்கிற கண்ணு மாதிரியே நம்ம வந்து கொடுத்துருக்கேன், அந்த ஸ்மைல் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்மைலை நீங்கள் எல்லோ கலரில் போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது லைட் ஷேட்ஸில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கண்ணு நான் சொன்ன மாதிரி மூடி இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அப்படி இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டாட் வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு விருப்பப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதுக்கு ப்ளஷ் கொடுக்குற மாதிரி ரெண்டு பக்கமும் பிங்க் கலர் கீழே அதை கண்ணுக்கு கீழே கொடுக்குற மாதிரியும் நீங்கள் கொடுத்துடலாம். எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் பேப்பர் வெயிட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்யூட் லிட்டில் பேப்பர் வெயிட்டை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் பர்த்டே கிஃப்டாகவும் கொடுக்கலாம். இதனுடைய டாப்பில் ஒரு ரிங் அட்டாச் பண்ணி நீங்கள் கீச்சேனாகவும் இதை மாற்றிக்கலாம். கீச்சேனாக மாற்றிங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பேப்பர் வெயிட்டுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்ட். அதுவும் உங்கள் டெஸ்க் ஆர்கனைசரில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி அழகாக உங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பர்த்டே டைமில் சூப்பர் கிஃப்டாகவும் நீங்கள் அழகாக பேக் பண்ணி கொடுத்துருங்க. இதை பேப்பர் வெயிட்டாக கீச்சைனாக யூஸ் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன். வேறு என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம எல்லாருமே பார்த்து இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் எந்த மாதிரியான கிராஃப்ட் பண்ணலாம், உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பை பாய்.